ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் சினிமாஸ் இந்த வீடியோ நம்ம இரண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கிரைம் ஆக்ஷன் படமாக வெளியான ஆம்புஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் டால்ஃப் லக்ரான் வினி ஜோன்ஸ் ரேண்டி கோட்டர் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை ஜார்ஜியோ செரஃபினி டேரக்ட் பண்ணிருக்காரு படத்துடைய கதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா வரும் இப்ப நம்ம ஆம்பிஸ்ட் படத்துடைய கதை என்னன்னு பாத்துக்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல இரவுல நடக்கிற ட்ரக் மாஃபியாவையும் அதுக்கு உடந்தையா இருக்கிற கரப்டான போலீஸ் ஆபிசர்ஸையும் பிடிக்கிறதுக்காக எஃபிஐ ஏஜென்டான மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைமையில் இருக்கிற அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ் மூலமாக அந்த ட்ரக் மாஃபியா சம்பந்தப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சதா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத சேர்த்தே பாத்துக்கலாம் படத்துல நினைச்சு அத்தனை பேருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துடைய சினிமாடகிராஃபி எடுத்துட்டீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்கும் போது அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ அந்த மாதிரியான குவாலிட்டியில் தான் இருக்கும் இந்த படத்தை நீங்க டால்ஃப் கிரீன் வினி ஜோன்ஸ் ரெஸ்லர் ரேண்டி இவங்களுக்காக வந்து படம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து பாக்காதீங்க இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேம் கேமியோ மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா இந்த படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா எட்டி அப்படிங்கிற ரோல்ல நடிச்ச கியானி கப்பிடி அப்படிங்கறது தான் இந்த படம் முழுக்கவே நடிச்சிருப்பாரு இந்த படமே எடுத்துட்டீங்கன்னா அந்த மூணு பேருக்காக தான் பாக்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க சோ அவங்களோட சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா பெருசா இம்ப்ரூசிவா இல்ல அப்படின்றது உண்மை பிரெடிக்டபிள் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே இருக்கிறதுனால அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படிங்கறது நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கேரக்டருமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஜஸ்ட் லைக் தேட் படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பீங்க படத்துல பேசிங் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கும் என்டர்டெய்னிங் பெருசா எந்த ஒரு விஷயம் இந்த படத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் எந்த ஒரு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்பை பண்ற ஒரு படம் இல்ல ஒரு பிலோ அவரேஜ் கிரைம் ஆக்ஷன் படமாக வந்திருக்க இந்த படம் யூடியூப்லயே தமிழ்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதுல செக் பண்ணி பாருங்க படத்துல அடல் கண்ணன் இருக்கு இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க அம்பிஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்